ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல். நம்ம இந்த கிளாஸ்ல மேக்ஸ்ல லாபம் நஷ்டம் சதவீதம், ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ், இதுக்கு எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சாம் அகாடமியோட பிளேலிஸ்ட்ல மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன், பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் வேற எந்த டாபிக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து உங்களோட பதிவு தேவையை நீங்க பதிவு பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சோ இந்த கிளாஸ்ல லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம், க்வெஸ்சன்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே விற்ற விலை அதிகமா இருக்கும். நம்ம மூணு விஷயம் பார்ப்போம். ஒண்ணுங்க அடக்க விலைங்க. அடக்க விலைன்னா நம்ம ஒரு பொருளுக்கான முதலீடு போடுற ஒரு விலையை தான் வந்து நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம். விற்ற விலை வந்து நம்ம சேல் பண்றது, சேல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்ற விலை அதிகமா இருக்கும், அடக்க விலை கம்மியா இருக்கும், அதான் நம்ம லாபம்னு சொல்லுவோம். அப்ப விற்ற விலையில இருந்து மைனஸ் அடக்க விலை கழிச்சோம்னா நமக்கு அந்த லாபம் எவ்வளோ அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நட்டம், அதாவது லாஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்க விலை வாங்கின விலை அதிகமா இருக்கும், ஆனா வித்த விலை பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சோ விற்கிறது கம்மியா வித்தா கண்டிப்பா நமக்கு நஷ்டம் தான். அதனால எதுலது கழிப்போம்னா அடக்க விலையில இருந்து விற்ற விலையை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதான் வந்து நமக்கு நஷ்டங்க. சரி, அப்ப நஷ்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல, நம்ம லாப சதவீதம், சதவீதம் அப்படின்னாலே லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா லாபம் எவ்வளவோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சுக்கணுங்க. லாபம் கீழே எப்பவுமே வந்து அடக்க விலை தான் நம்ம போடணும். அடக்க விலைக்கு எவ்வளவு லாபம், சதவீதம்ன்றதுனால இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போடுவோம். அதுவே வந்து உங்களுக்கு நட்டம் எவ்வளோ, நட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே வந்து நமக்கு எவ்வளோ நஷ்டமோ அவ்வளோ நட்டத்தை போட்டுக்கணும். கீழே உங்களுக்கு வந்து அடக்க விலை, ஆஸ் யூஷுவல் வந்து அடக்க விலை என்ன, காஸ்ட் ப்ரைஸ், இங்கிலீஷில் அடக்க விலைக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், விற்ற விலைக்கு சேல் ப்ரைஸ் அப்படி, செல்லிங் ப்ரைஸ் அப்படி சொல்லுவோம். அடக்க விலை கீழே போட்டுக்குவோம். எப்பவுமே லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து டினாமினேட்டரில் அடக்க விலை தான் வரும், இன்ட்டு 100. See, this is profit percentage, this is loss percentage. மேல இருக்கிறது நமக்கு profit, கீழ இருக்கிறது வந்து cost price. இங்க மேல வந்து நமக்கு வந்து loss என்ன, கீழ வந்து cost price percentage கேட்டதுனால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இவ்வளவுதாங்க விஷயம். இப்ப நம்ம டைரக்டா வந்து ப்ராப்ளத்துக்கு போயிடலாம், எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு question கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை 1250 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஒரு பழைய சைக்கிளை வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்க விலை, அடக்க விலை எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா 1250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதனை சீர்படுத்த 250 ரூபாய் செலவு செய்கிறார். ஏன்னா பழைய ஒரு பொருளை வாங்கி 250 ரூபாய் செலவு பண்ணி அதை ஒரு சைக்கிளா மாத்துறாரு. சோ இதுக்கு அவர் செய்த செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகைன் வந்து ஒரு 250 ரூபாய் செலவு பண்றார். பிறகு அதனை 1400 ரூபாய்க்கு விற்றார். விற்ற விலைன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளா 1400க்கு விற்றார். எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க, லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப அவன் அந்த சைக்கிளுக்கு போட்ட முதல் மட்டும் அந்த கையில இருந்து எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கிறான்னு பாருங்களேன், 1250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் எகைன் ஒரு 250 ரூபீஸ் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு. ஆக மொத்தம் அவர் வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாருன்னா 1500 ரூபாய் ஒரு சைக்கிள் மேல அவர் முதலீடு பண்ணிருக்கிறாரு. சரிங்களா, இந்த சைக்கிளுக்கு வந்து 1500 ரூபாய் முதல் போட்டு எவ்வளவுக்கு வித்திருக்கிறாருன்னா வெறுமனே 1400க்கு தான் வித்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்டிப்பா நஷ்டம் தான். சோ அவருக்கு ஏற்பட்டது நஷ்டம் அல்லது நட்டம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்க விலையில இருந்து நம்ம விற்ற விலையை கழிக்க போறோம். 1500 ரூபாயில இருந்து 1400 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் வந்து அவருக்கு லாஸ் ஏற்பட்டிருக்குது. அப்ப இதனோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேக்குறாங்க, அந்த லாஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் கேட்டாலே மேலே இது லாஸ்ன்றதுனால மேலே லாஸ், கீழே என்னங்க போடுவோம், அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ். அடக்க விலைனா காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு போடுவோம், இன்டு 100. லாஸ் எவ்வளவு பாருங்க, 100 ரூபீஸ். காஸ்ட் பிரைஸ் ஆக மொத்தம் அவர் எவ்வளவு செலவு பண்ணாரோ இதாங்க அடக்க விலை, 1500 ரூபாய் இன்ட்டு பர்சன்டேஜ் 100. சோ கேன்சல் பண்ணுங்க,
இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6.67% உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 20/3 6.6% லாஸ்ட் பெர்சன்டேஜ். நல்லா புரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பொருளை வாங்கி அது மேல செலவு பண்ணதுனால அந்த எல்லாமே சேர்த்துதான் அவரோட முதலீடு. அதனால 1500 எடுத்துருக்கிறோம். இப்ப அவர் வித்தது 1400 தான். அதனால நமக்கு லாஸ்ட் பாத்தீங்கன்னா 100 rupees. பர்சன்டேஜ் நமக்கு பார்க்கும்போது 6.6% இவ்வளவுதாங்க இது. சரி, நெக்ஸ்ட் சம்முக்கு நம்ம போலாம். ஆக்சுவலா இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்க போது. ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை 250 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை 250 ரூபாய்க்கு வாங்குகிறார். 100 பேனா எவ்வளோ? 250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அத வந்து ஒரு பேனாவ 4 ரூபான்னு விற்கிறார். ஒரு பேனா வந்து 4 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறார். எனில அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காங்க. இங்க பாருங்க, 100 பேனா வந்து அவர் வாங்கி இருக்கிறாருங்க. 100 பேனாவும் சேர்த்தே எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ரூபாய் தான். இதுதான் வந்து நமக்கு அடக்க விலை. 100 பேனாவை 250 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு, அடக்க விலை முடிஞ்சது. ஒரு பேனாவை 4 ரூபான்னு விற்கிறாரு. அப்ப 100 பேனாவை வந்து எவ்வளவுன்னு வித்திருப்பாருன்னு பாருங்க. 100 பேனாவுக்கு விற்ற விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 × 4 400 ரூபாய்க்கு வித்திருப்பாருங்க. 400 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. வாங்கினது 250, வித்தது 400, கண்டிப்பா நமக்கே புரியும் லாபம் தான் இவருக்கு கிடைச்சிருக்குன்னு. தெரியும் லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அல்லது அடக்க விலை. 400 ரூபால 250 ரூபாய் போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வந்து 150 rupees பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கிறது கெயின், அதாவது ப்ராஃபிட். அவர் கிடைச்சிருக்கிறது லாபம், ப்ராஃபிட் வந்து 150 ரூபாய் கிடைச்சிருக்குது. அவருக்கு லாபம் 60%. சோ அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60%. சோ அடுத்து இன்னொரு க்வெஸ்சன் நம்ம பாத்துக்கலாம். ஒரு சின்ன வித்தியாசத்தோட உங்களுக்கு அவ்வளவுதான். இதுவே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், இது வச்சுனாலும் போட்டுக்கலாம். சோ ஒரு காய்கறி வியாபாரி 40 கிலோ வெங்காயத்தை 360 ரூபாய்க்கு வாங்குகிறார். 40 கிலோ வெங்காயத்தை 360 ரூபாய்க்கு அவர் என்ன பண்றாருன்னா பர்ச்சேஸ் பண்றாரு, வாங்குகிறார். 1 கிலோ 11 ரூபாய் என்ற விலைக்கு 36 கிலோவை விற்கிறார். ஒரு ஒரு கேஜும் 1 kg எவ்வளோன்னா 11 ரூபாங்க. 11 ரூபாய்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை கிலோ விற்கிறார்னா 36 கிலோவை அவர் வந்து விற்கிறார். அடுத்தது மீதி இருக்கிற வெங்காயத்தை 4000 ரூபாய் என்ற விலைக்கு விற்கிறார். மீதிய வந்து 4000 ரூபாய்க்கு விற்கிறார். சோ இதாங்க க்வெஸ்சன். 40 கிலோ வந்து 360 ரூபாய்க்கு மொத்தமா வாங்கிட்டாருங்க. இதுல வந்து 11 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 36 கிலோவை ஒவ்வொரு கிலோவுக்கும் விற்கிறார். 4000 ரூபான்னு சொல்லிட்டு மீதி உள்ளதை விற்கிறார். சரி, இப்ப 11 ரூபான்னு 36 கிலோ வித்திருக்கிறாருனா மொத்தம் எவ்வளவு வித்திருப்பாரு? 36 × 11. இது பாருங்க, 11னாலே என்ன பண்ணிக்கணும்னா இந்த 6 அப்படியே போட்டுக்கணும், இந்த 3 இப்படியே போட்டுக்கணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் போட்டுக்கணும், 396. சோ 11 ரூபாய்னு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளவு வித்திருக்காருன்னா 396 ரூபாய்க்கு வித்திருக்காரு. மீதி உள்ளதை 4000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. 40 கிலோல 36 கிலோ வித்துட்டா மீதி எவ்வளவுங்க இருக்கும்? 4 கிலோ இருக்கும். அப்ப அந்த 4 கிலோவை தான் ஒரு 4000 ரூபாய்னு வித்திருக்க போறாரு. 4000 ரூபாய் × 4 கிலோ இத பெருக்குங்க. 4 × 20 = 2 = 18 = 16 = 18 = 4 × 16 = 18 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 = 16 =
கண்டிப்பா நமக்கு புரியும் இது இவருக்கு கிடைச்சது லாபம் ப்ராஃபிட். விற்ற விலை மைனஸ்
அடக்கவில்லை. 414 மைனஸ் 360 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400ல் 360 கூட 40, இது ஒன்று 54 ரூபாங்க. 54 ரூபா வந்து இவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இந்த 54 ரூபான்றது அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. லாப சதவீதம் ஈக்குவல் டு மேலே லாபம் போடணும், கீழே அடக்க விலை போடணும். அடக்க விலை எவ்வளோங்க? 360 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கிறார். இன்ட்டு 100%, 0 கேன்சல் பண்ணுங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணால் வைக்கலாம். ஒரு மூணு 2 மூணு 6, ஒரு மூமு 8 மூ 24. எகைன் வந்து 3 ஆல் 4 மூ 12, 6 மூ 18, 2 ஆல் 2 2 4 3 2 6, 30/2 15. ஸோ 15% வந்து இவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஏன்னா வாங்கினது 360, வித்தது மொத்தத்தையும் 414 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. 54 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குது. அந்த 54 ரூபான்றது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15%. இவ்வளோதாங்க. எப்பவுமே வந்து லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் கீழே போட வேண்டியதா அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் சதவீதம்ன்றதுனால இன்ட்டு 100 போடுறோம். ஸோ இதனோட கண்டினியூட்டி ப்ராப்ளம் நான் எல்லாத்தையும் போடுறேன். ஆல்ரெடி வீடியோவில் வந்து பர்சன்டேஜோட கூடுதல் குறைதல் இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கே.